வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாணல் வச்சுக்கோங்க, சூடானக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுக்கோங்க, அது லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேவையான அளவு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. பூரிக்கு ஏற்ற காம்பினேஷனாக பூரி மசாலா தாங்க. மோஸ்ட்லி நம்ம பூரி மசாலானா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம், ஹோட்டலில் அதிகமாக அதை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே டேஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். வெங்காயம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு, ஒரு நாலு உருளைக்கிழங்கு நான் தனியாக வேக வச்சு மசித்து எடுத்திருக்கேன், அது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 மினிட் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பூரி மசாலா நல்லா கொஞ்சம் கெட்டியாக அந்த பதத்தில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடலை மாவு வந்து தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கல, நான் வெறும் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா நல்லா இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது அந்தளவுக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். பூரி மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பூரி மசாலாவை செஞ்சு முடித்தாச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.